Brother Vinod and I shall continue the reading. வேத வாசிப்பை சகோதரர் வினோதும் நானும் தொடருவோம். From verse 18 through 22 of chapter 13. 13ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் மட்டுமாய். Pray for us, for we trust we have a good conscience, in all things willing to live honestly. But I beseech you that rather to do this, that I may be restored to you the sooner. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். Now the God of peace that brought again from the dead our Lord Jesus Christ, that great shepherd of the sheep, through the blood of the everlasting covenant, make you perfect in every good work to do his will, working in you that which is well pleasing in his sight, through Jesus Christ, to whom be glory for ever and ever. Amen. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவராக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். And I beseech you, brethren, suffer the word of exhortation, for I have written a letter unto you in few words. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். I too, dear brethren, beseech you, suffer the word of exhortation. நானும் கூட சகோதரரே, இந்த புத்திமதியான வார்த்தைகளை பொறுமையோடு கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். This preaching will be in few words. இந்த பிரசங்கம் சில வார்த்தைகளால் ஆனதாக இருக்கும். Only 12 points. 12 குறிப்புகள் மட்டும்தான். I do believe that I love to finish it in one message. ஒரு செய்திக்குள்ளாக இதை நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். The book of Hebrews எபிரேயருடைய புத்தகம் is one of the difficult books to study and interpret. வாசிக்கவும் அல்லது படிக்கவும் வியாக்கியானம் பண்ணுவதற்கும் மிக கடினமான ஒரு புத்தகம். We don't know who was the author. இதை எழுதினது யார் என்று நமக்கு தெரியாது. But with the internal evidence, many scholars believe that it could have been written by Paul. அதன் உள்ளான ஆதாரமானது அநேகர் நம்புகிறார்கள் இது பவுலடியார் எழுதியிருக்க கூடும் என்று. And what could be the period? அதர் கால அளவு என்னவாய் இருக்கும்? Probably after 62 AD. ஒருவேளை கிறிஸ்து பின் 62ஆம் ஆண்டுக்கு பின்பாக எழுதியிருக்க கூடும். Maybe before the fall of Jerusalem or slightly after the fall of Jerusalem. ஒருவேளை எருசலேமினுடைய வீழ்ச்சி அல்லது எருசலேமினுடைய வீழ்ச்சிக்கு சற்று முன்பாக கூட இருந்திருக்கலாம். So after 62. 62ஆம் ஆண்டுக்கு பிறகு probably at that time Jerusalem was in a troubled situation. அந்த நாட்களிலே எருசலேம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்திருக்கும். What is the purpose of this book? இந்த புத்தகத்தின் நோக்கம் என்ன? There are many Jews, they are coming into Christianity. அநேக யூதர்கள் இப்பொழுது கிறிஸ்துவ மார்க்கத்திற்குள்ளாக வருகிறார்கள். There is a very big confusion in the change of religion in this conversion. இந்த மாற்றத்தின் நிமித்தமாய் இந்த மத மாற்றத்தின் நிமித்தமாய் ஒரு பெரிய குழப்பம் உண்டான ஒரு சூழ்நிலை. Jewish fanatics are against these Christians. யூத மதவெறியர்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். And some of the people, those who got converted into Christianity are those who accepted Jesus Christ. இப்படியாக கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறியவர்கள் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் they don't want to give up their Jewish traditions, religious practices. தங்களுடைய யூத பாரம்பரியத்தையும் மத வழிமுறைகளையும் விட்டுவிட அவர்களுக்கு மனமில்லை. So Jewish Christians, they are unable to accept the Gentile Christians. ஆகையினால் தான் யூத கிறிஸ்தவர்களால் இந்த புறஜாதியாரிலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. So to make the Jewish Christian understand that Christianity is not a religion, it's a way of life. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் என்று, அது ஒரு வாழ்க்கை முறை என்று யூதர்களுக்கு புரிய வைக்கும்படி though Jesus was born in that Jewish community, யூத சமுதாயத்தில் இயேசுவானவர் பிறந்திருந்தாலும் it is not a branch of a Judo religion. அது யூத மதத்தினுடைய ஒரு கிளையாக அமையவில்லை. It is a way of life. அது ஒரு வாழ்க்கையின் வழி. So this is the main purpose. It was in the mind of the author in writing this book. இந்த சிந்தை இந்த எண்ணத்தோடு தான் இந்த புத்தகத்தின் ஆக்கியோன் இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார். If you read this book carefully, இதை கவனமாக வாசிப்பீர்களானால், he was trying to say that Jesus is greater than angels. அங்கே அவர் சொல்லுகிறார், அவர் தேவ தூதர்களை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று. He is greater than Abraham. அவர் ஆபிரகாமை விட பெரியவர். He is greater than Israel. இஸ்ரவேலிலும் பெரியவர். He is greater than Moses. மோசேயிலும் பெரியவர். He is greater than the laws of Moses. மோசேயின் பிரமாணங்களை காட்டிலும். He is greater than the Sabbath. ஓய்வு நாளை காட்டிலும் பெரியவர். He is greater than the temple. ஆலயத்திலும் பெரியவர். And he is greater than all the sacrifices what you practice. நீங்கள் கடைபிடிக்கிற எல்லா பலிகளிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். He is greater than Aaron. அவர் ஆரோனிலும் பெரியவர். Greater than Abraham, greater than Aaron. ஆபிரகாம் ஆரோன் போன்றவர்களை காட்டிலும் பெரியவர். Greater than Moses. மோசேயிலும் பெரியவர். Greater than the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்திலும் பெரியவர். And greater than all the other judges and prophets. மற்ற நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகளிலும் அவர் மேலானவர். You name Gideon, Jephthah, Samson. Gideon, Samson அல்லது எப்தா எந்த பெயரை நீங்கள் எடுத்தாலும். So you have a lot of testimonies. अनेक साक्षीகள் இருக்கின்றன. But look unto Jesus. ஆனாலும் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். Look unto Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். So this is the very purpose of this book. இந்த புத்தகத்தின் அடிப்படை நோக்கம் இதுவே. To show that Jesus is greater than anything that they could boast about. அவர்கள் மேன்மை பாராட்டக்கூடிய எல்லாவற்றிலும் இயேசு பெரியவர். And not only that, அது மாத்திரமல்ல, the difficulties in understanding this book, இந்த புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய கடினங்கள், unless we know the law of Moses and their rites and rituals, we may find it difficult to understand and interpret this book. மோசேயின் பிரமாணத்தை நாம் அறிந்து கொண்டாலே ஒழிய அல்லது அவர்களுடைய அந்த மத வழிபாட்டு முறைகள் சடங்காச்சாரங்களை நாம் அறிந்து கொண்டாலே ஒழிய இதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. As an introduction, ஒரு அறிமுகமாய், I'll just go to verse 26 from chapter 12. 12ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Whose voice then shook the earth? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. What does it mean? அதனுடைய பொருள் என்ன? It was in the wilderness Sinai. அது சீனாய் வனாந்திரத்திலே. When the Lord was giving the commandments. இப்பொழுது கர்த்தர் கட்டளைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். His voice, அவருடைய சத்தம், shook the earth. பூமியை அசைத்தது. But now, இப்பொழுதோ, he hath promised, saying, yet once more, I shake not the earth only, but also heaven. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். Where did he promise? எங்கே அவர் வாக்குத்தத்தம் செய்தார்? It's a promise in Haggai. அது ஆகாயிலே காணப்படுகிற தீர்க்கதரிசனம். And if we just get into a little bit of that contemporary history, ஒருவேளை அந்த பாரம்பரிய வரலாறுக்குள்ளே நாம் போவோமானால், they all were talking about this particular promise in those days. அந்த நாட்களிலே எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். Because there was a lot of trouble in Jerusalem. ஏனெனில் எருசலேமில் ஒரு பெரிய பிரச்சனை சூழ்ந்திருந்தது. And in the year 62 AD, கிறிஸ்து பின் 62லே, maybe 66 AD, ஒருவேளை 66லே, 3600 Jews were massacred. 3600 யூதர்கள் கொடூரமாய் கொல்லப்பட்டார்கள். There was a big shaking going around. அங்கே ஒரு பெரிய அதிர்வு உண்டானது. Is the end time? இது முடிவு காலமோ? They all were talking about the end time. எல்லாரும் முடிவு காலத்தை குறித்து பேசுகிறார்கள். The Roman government was coming against them. இப்பொழுது அவர்களுக்கு விரோதமாய் ரோம அரசாட்சி எழும்பி விட்டது. The noose is getting tightened. இப்பொழுது அவர்களுடைய கழுத்தை இறுக்கி பிடிக்கிறார்கள். Yet once more, I shake not the earth only, but also heaven. இன்னும் ஒரு தடவை நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். That's found in Haggai chapter 2 verse 6. அது ஆகாய் அதிகாரம் 2 ஆறாம் வசனத்திலே உள்ளது. Now the author says, இப்பொழுது ஆக்கியோன் சொல்லுகிறார், it signifies the removing of those things that are shaken as of things that are made. அங்கே யாக்கியோன் சொல்லுகிறார், அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. Now that signifies, அது குறிக்கிறது, this promise signifies, இந்த வாக்குத்தத்தமானது குறிக்கிறது, that removing of those things that are shaken, அசைகிறவைகளை எடுத்து போடும்படியாய். Now this shaken is taken place. இப்பொழுது இந்த அசைவு நடக்கிறது. Why? ஏன்? It signifies removing the things which are shaken. அசைகிற காரியங்களை எல்லாம் எடுத்து போடும்படிக்கு. As of those things are just made. ஏனென்றால் அவைகள் உண்டாக்கப்பட்டவைகளாய் உள்ளன. Made for a particular purpose. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு உண்டாக்கப்பட்டவை. Now the time has come to be shaken. இப்பொழுது நேரம் வந்துவிட்டது அவைகளை அசைத்து போடுவதற்கு. What is the purpose? நோக்கம் என்ன? That those things which cannot be shaken may remain. காரணம் என்ன தெரியுமா? அசையாதவைகள் நிலைத்திருக்க. As I told you earlier, நான் முன்பு சொன்னது போல், just a casual reading of Hebrews, okay. ஒருவேளை சாதாரணமாய் நாம் எபிரேய நிருபத்தை வாசிப்போமானால் பரவாயில்லை. But when we want to study that book, when we want to understand that book, ஆனாலும் அந்த புத்தகத்தை ஆழமாய் படிக்க அதை விளங்கிக் கொள்ள விரும்புவோமே ஆயின், we may find something difficult. சில காரியங்களை விளங்கிக் கொள்வது கடினமாய் இருக்கும். But surely the Lord will help you. மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். When I get into the main body, you will understand better. நான் செய்தின் கருவுக்குள்ளே போகும்போது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். So everything which was temporary in human instructions, மனித அறிவுரையின்படி எவைகள் எல்லாம் தற்காலிகமாக இருந்ததோ, everything which was wrong in customs and morals, சடங்குகள் நெறிமுறைகளிலே எவைகள் எல்லாம் சரியற்றவைகளாய் இருந்ததோ, and everything in the ancient system of religion which was merely of a preparatory and typical character would be removed. வெறுமனே ஆயத்தத்திற்கென்று ஒரு ஆரம்ப நிலையிலே இருந்த எல்லா காரியங்களும் இப்பொழுது அசைக்கப்படும், எடுத்து போடப்படும். So everything that was made for a particular purpose is to be removed. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கென்று நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் இப்பொழுது எடுத்து போடப்படும். That's why the shaking is come. ஆகையினால் தான் இந்த அசைவு நடக்கிறது. This government is shaken. இந்த அரசாங்கம் அசைகிறது. The Jewish government is shaken. யூத அரசாங்கம் அசைகிறது. The religious system is shaken. மத முறைமை அசை. The Lord has permitted that shaking. கர்த்தரே அந்த அசைவை அனுமதித்திருக்கிறார். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, just before the fall of Jerusalem, எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பாக, just to pay the deficit tax of Jerusalem, எருசலேமினுடைய அந்த பற்றாக்குறை வரியை கட்டும்படிக்கு, the governor took the silver and gold from the temple. அந்த நாட்டினுடைய அதிபதியானவர் தேவாலயத்தினுடைய வெள்ளியும் பொன்மையும் அவர் அபகரித்தார். Nobody could stand against it. அதற்கு விரோதமாய் ஒருவராலும் நிற்க முடியவில்லை. It is a terrible shaking. அது ஒரு பயங்கரமான அசைவு. That is the period in which this epistle was probably written. அந்த காலகட்டத்திலே தான் இந்த நிருபமானது எழுதப்பட்டிருக்க வேண்டும். As I told you, in 70 AD Jerusalem fell, the temple was destroyed. கிறிஸ்துவின் 70ஆம் ஆண்டிலே தேவாலயம் விழுந்தது, எருசலேமும் விழுந்தது. Maybe just before that or soon after that this must have been written. ஒருவேளை அதற்கு சற்று முன்பாக அல்லது அதற்கு பின்பாக இது எழுதியிருக்கப்பட வேண்டும். In verse 28, 28ஆம் வசனத்திலே, Therefore we receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். Now this kingdom is shaken. இப்பொழுது இந்த ராஜ்யம் அசைக்கப்படுகிறது. This Jewish system is shaken. யூத முறைமையானது அசைக்கப்படுகிறது. This is shaken because we are receiving a kingdom which cannot be moved. அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த ராஜ்யமானது அசைக்கப்படுகிறது. This religious system is shaken. இந்த மத முறைமை அசைக்கப்படுகிறது. So we may worship God in a way that is acceptable to God with reverence and godly fear. எல்லா பயபக்தியோடு எல்லா பக்தி வினயத்தோடு தேவனை ஆராதிக்கும்படிக்கு. This religious system is shaken. ஆகையால் தான் இந்த மதமிருமையானது அசைக்கப்படுகிறது. This temple worship is shaken. இந்த தேவாலய ஆராதனைகள் அசைக்கப்படுகின்றன. The sacrifices are shaken. பலிகள் அசைக்கப்படுகின்றன. The system is shaken. இந்த முறைமை அசைக்கப்படுகிறது. We had a routine of worship. நாம் சடங்காச்சாரமாய் ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். The Lord permits a shaking. கர்த்தரோ இப்பொழுது ஒரு அசைவை அனுமதிக்கிறார். The Lord permits a shaking. கர்த்தர் அசைவை அனுமதிக்கிறார். The purpose of this shaking is இந்த அசைவினுடைய நோக்கம் wherefore we receiving a kingdom which cannot be moved, let us have grace. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் கிருபையை பற்றிக்கொள்ள cling unto grace. கிருபை பற்றிக்கொள்ளுங்கள். Now our religious system is shaken. இப்பொழுது நம்முடைய மத முறைமையே அசைவாடுகிறது. Maybe the religious system is shaken. மத முறைமையே அசைகிறது. That structure is collapsing. அந்த கட்டமைப்பானது சீர்குலைந்து கீழே விழுகிறது. Why the Lord permits this shaking? ஏன் தேவன் இந்த அசைவை அனுமதிக்கிறார்? That we may receive a kingdom which cannot be moved. அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு. In that system, அந்த முறைமையிலே we will serve God in a different way. நாம் வித்தியாசமான விதத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்து தேவனை ஆராதிப்போம். What is serving God or worshiping God? தேவனை ஆராதிக்கிறது அல்லது தேவனுக்கு ஊழியம் செய்கிறது என்றால் it's not in this religious system. அது இந்த மதமுறைமையிலே அன்று. It's not in these costumes. இந்த ஒரு உடைகளோடு அன்று. Not with these idols. இப்படிப்பட்ட விக்கிரகங்களோடு அன்று. Not with this order. இந்த முறையிலே அன்று. This may be shaken. இது அசைக்கப்படலாம். But we want to serve God. We want to worship God in a way that is acceptable to God. தேவனுக்கு ஏற்ற ஒரு விதத்திலே நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வோம், தேவனை ஆராதிப்போம். With godly fear and reverence. பயபக்தியோடும் பயத்தோடும் பக்தியோடும். If the religious system, the Jewish religious system could be shaken, யூதர்களுடைய மதமுறைமை அசைக்கப்படுமானால், if the Lord could permit it, கர்த்தர் அதை அனுமதிப்பாராயானால், he shook the earth and shook the heaven. அவர் வானத்தையும் பூமியையும் அசைத்தார். What do you mean by shaking the heaven? வானத்தை அசைப்பது என்றால் என்ன? A religious system. ஒரு மத முறைமை. It is shaken. அது அசைகிறது. It's given by God. அது தேவனால் அருளப்பட்டது. In Mount Sinai. சீனாய் மலையிலே. What type of sacrifice? எப்படிப்பட்ட பலிகள்? What type of feast? எப்படிப்பட்ட கட்டணங்கள்? Feast. எப்படிப்பட்ட பண்டிகைகள்? Everything God gave. எல்லாமே தேவன் தந்தது. But when God is not in that system, அந்த முறைமையிலே தேவன் இல்லாதிருப்பார். God permitted that to be shaken. அது அசைக்கப்படும்படி தேவனே அனுமதிக்கிறார். There was altar. அங்கே பலிபீடம் இருந்தது. There was sacrifices. பலிகள் இருந்தன. There were priests. அங்கே ஆசாரியர்கள் இருந்தார்கள். There was ephod. அந்த ஏபோத் இருந்தது. There was candlestick. அந்த இடத்திலே விளக்கு தண்டு இருந்தது. There was shewbread. அந்த இடத்திலே சமூக தப்பம் இருந்தது. There was altar of incense. அந்த இடத்திலே தூப பீடம் இருந்தது. There was most holy place. அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. Cherub was there. கேரூப். In that system God was not there. அந்த முறையிலே தேவன் இல்லை. God was not there. தேவனோ இல்லை. Singing was there. பாடல்கள் இருந்தன. God was not there. தேவனோ காணப்படவில்லை. The temple was to be destroyed. ஆலயம் இடிக்கப்பட வேண்டியதாயிற்று. That sacrifices were to be stopped. பலிகள் நிறுத்தப்பட வேண்டியதாயிற்று. The singing was ceased. அந்த பாடல்கள் நிறுத்தப்பட்டன. They all were shaken. எல்லாமே அசைக்கப்பட்டன. They were removed as if they are made. உண்டாக்கப்பட்டவைகள் போல் அவைகள் எடுத்து போடப்பட்டன. You know why? ஏன் தெரியுமா? That you and I can receive a system that cannot be shaken. அசைக்கப்படாத ஒரு முறைமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கே. That's the kingdom. அது ஒரு ராஜ்யம். That is the worship service acceptable to God. அதுதான் தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆராதனை, ஒரு ஊழியம். Why did God permit that system to be shaken? அந்த முறைமையை அசைக்கப்படும்படி ஏன் தேவன் அனுமதித்தார்? Why did he permit the Roman government, Roman soldiers to trample down temple of God? தேவனுடைய ஆலயத்தை தகர்த்து போடும்படி, மிதித்து போடும்படி ரோம அதிகாரிகளுக்கு ஏன் தேவன் அனுமதித்தார்? That you and I may receive the kingdom that cannot be shaken. அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கே. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே, that we can worship God in a new system, in a new religion, in a heavenly kingdom which cannot be shaken or moved. പരലോക രാജ്യത്തിലെ അസഹിക്കപ്പെടാത്ത ഒരു രാജ്യത്തിലെ പുതിയ വിധത്തിലെ പുതിയ മുറമയിലെ പുതിയ മതത്തോട് കൂടെ നാം അവരെ തൊഴുതുകൊള്ളുംബടിക്ക് that is Christianity. അതുവേ ക്രിസ്തവം. When an old religious system was shaken, പഴയ മതമുറമയാനത് അസഹിക്കപ്പെട്ട പോഴുത്, the Lord is introducing a heavenly kingdom. കർത്തരോ ഒരു പരലോക രാജ്യത്തെ அறிமுகப்படுத்துகிறார். That's not with the rites and rituals. அது சடங்காச்சாரங்களால் உண்டானதன்று. That is life. அது ஜீவன். That is satyam. அது சத்தியம். That is way. அது வழி. That is mark. அது அது வழி. That is life. அதுவே ஜீவன். That is life. அதுவே ஜீவன். That's not just a religious practice. அது ஏதோ மத முறைமைகள் அன்று. That is life. அது ஜீவன். That's what Jesus said. அதை தான் இயேசு சொன்னார். I am the way, I am the truth, I am the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். So this new worship, இந்த புதிய ஆராதனை, it is the way, it is the truth, it is the life. இது வழி சத்தியம் ஜீவனாகவும் உள்ளது. To lead people from untruth to truth. மக்களை அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கு நேரே நடத்தும். To lead people from darkness to light. இருளிலிருந்து ஒளிக்கு நேரே நடத்துவது. From mortality to immortality. சாவாமையிலிருந்து ஜீவனுக்கு நேரே. This is the voice of truth. இது சத்தியத்தின் சத்தம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. It is not with the statues. அது ஒரு நியமங்களால் ஆனதன்று. It is not with idols. அது ஒரு விக்கிரகங்களால் ஆனதன்று. It is not just with feasts. அது பண்டிகைகளால் ஆனதன்று. It is with life. அது ஜீவனால் ஆனது. It is with truth. அது சத்தியத்தினால் ஆனது. It is sacrifices which are permanent. நிரந்தரமான பலிகள் அவைகள். Sacrifices which are permanent in nature. இயல்பிலே நிரந்தரமான நித்தியமான பலிகள் அவைகள். They are not preparatory sacrifices as they had in the temple worship. தேவ ஆராதனை முறைகளிலே இருந்தது போல ஒரு ஆயத்தமாக்குதலுக்குண்டான பலிகள் அல்ல அவைகள். These sacrifices are not symbolical. இவைகள் அடையாள குறியான பலிகளும் அன்று. The sacrifice of a lamb, ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவது, that was symbolical. அது ஒரு அடையாளம். Sacrifice of Jesus on the cross, சிலுவையிலே இயேசு தன்னை பலியாக்கியது, is not symbolical. அது அடையாளம் அன்று. It is giving life. அது ஜீவனை அருளுவது. It is his life. அது அவருடைய ஜீவன். That's not symbolical. அது ஒரு அடையாளமாய் செய்தது அன்று. So the new sacrifice, புதிய பலி, is not symbolical. அது அடையாளம் அன்று. It is life. அது ஜீவனாய் இருக்கிறது. It is acceptable to the Lord. அது தேவனுக்கு ஏற்ற பலி. It is unshaken. அது அசைக்கப்படாத பலி. It is continuing. அது நித்திய பலி. And pleasing to God. அது தேவனுக்கு பிரியமான பலி. What is this sacrifice? இந்த எது இந்த பலியானது எது? It cannot be removed. எடுக்கப்படாத பலி எது? It cannot be shaken. அசைக்கப்படாத பலி எது? It is continuing. அது நித்தியமாய் தொடர்கிறது. It is pleasing to God. அது தேவனுக்கு பிரியமானது. What is that? அந்த பலி எது? Christian lifestyle. கிறிஸ்துவ வாழ்க்கை முறைமை. கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல். கிறிஸ்துவ வாழ்க்கை முறை. So about this new system, இந்த முறையை குறித்து, in the concluding chapter, அந்த கடைசி அதிகாரத்திலே, he gives a very beautiful picture. மிக அழகான ஒரு வரைபடத்தை தருகிறார். So the first 19 verses, முதல் 19 வசனங்கள், I divided into two groups. அதை இரண்டு பகுதிகளாய் பிரித்திருக்கிறேன். What is this permanent sacrifice? இந்த நித்திய பலியானது எது? Lovable earthly life. பிரியமான பூமிக்குரிய வாழ்க்கை. Lovable, பிரியமான, விரும்பத்தக்க, விரும்பத்தக்க, beautiful, அருமையான earthly life, அருமையான பூமிக்குரிய வாழ்க்கை. Verse 1 to 7, 1 to 7. Second division, இரண்டாவது பகுதி, lofty spiritual life, அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கை. From verse 8 to 19, 8 to 19. So lovable earthly life, அருமையான பூமிக்குரிய வாழ்க்கை, lofty spiritual life, அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கை. This is the sacrifice that is acceptable to God. இதுதான் தேவனுக்கு பிரியமான பலியாய் இருக்கிறது. This is the way, this is the truth, this is the life. இதுவே வழி, இதுவே சத்தியம், இதுவே ஜீவன். So what is this lovable earthly life? இந்த அருமையான பூமிக்குரிய வாழ்க்கையானது எது? I am going to give you 5 points. 5 குறிப்புகளை சொல்ல போகிறேன். You can make a note of those 5 points. தயவு செய்து அதை குறித்துக் கொள்ளுங்கள். Number 1, முதலாவது, in verses 1 and 2, 1 to 2, let brotherly love continue. சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவது. Be not forgetful to entertain strangers, for thereby some have entertained angels unawares. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது. What is this new way of life? இந்த புதிய வாழ்க்கை முறையானது எது? Love freely served. அன்பானது சுதந்திரமாய் விடுதலையாய் மற்றவர்களுக்கு அருளப்படுகிறது. We have to show love to others. மற்றவர்களுக்கு நாம் அன்பை காட்ட வேண்டும். Show love to others. அன்பை வெளிப்படுத்த வேண்டும். Serve love, serve others with love, serve love to others. அன்பை அன்பினால் ஊழியம் செய்யுங்கள். And serve love to others. அன்பை மற்றவர்களுக்கு பரிமாறுங்கள். அன்பை மற்றவர்களுக்கு பரிமாறுங்கள். In all your talks, in all your smile, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடைமுறைகள், பரிவர்த்தனைகள், in all your deeds, உங்களுடைய கிரியைகளில் serve love. அன்பை பரிமாறுங்கள். Love freely served. அன்பு சுதந்திரமாய் விடுதலையை பரிமாறப்படுகிறது. There is no religion higher than this. இதை காட்டிலும் மேலான மதம் இல்லையே. This is the permanent religion. இது ஒரு நிரந்தர மதம். This is a continuing religion. இது தொடர்ந்து இருக்கிற ஒரு மதம். This is Jesus religion. இது இயேசுவின் மதம். This is the way Jesus has shown. இதை இந்த வழியை தான் இயேசு நமக்கு காட்டியுள்ளார். What is that? It may require sacrifice. ஒருவேளை அதற்கு ஒரு பலி தேவைப்படலாம். You may have to shed blood. நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டியதா இருக்கலாம். You may have to spend your money. உங்கள் பணத்தை செலவிட வேண்டும். By spending your money instead of killing an oxen, ஒரு 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 மாட்டை வெட்டுவதற்கு பதிலாக நீங்கள் பணத்தை செலவிடுவது. By spending money you are giving a sacrifice. பணத்தை செலவழித்து நீங்கள் ஒரு பலி செலுத்துகிறீர்கள். Now spend money to show love. அன்பை காட்டுவதற்கு பணத்தை செலவழியுங்களேன். You have to spend money to give that sacrifice. பாருங்களேன், அந்த பலி செலுத்த நீங்கள் பணத்தை செலவிட வேண்டும் அல்லவா? You have to spend time. நேரத்தை செலவிட வேண்டும். You may have to go to the temple. தேவாலயத்திற்கு போக வேண்டும். And you have to give that beast. அந்த மிருகத்தை தர வேண்டும். You have to pay for it. அதற்குண்டான கிரயத்தை செலுத்த வேண்டும். Maybe in the temple bazaar you have to pay a very higher rate for that beast. ஒருவேளை இந்த ஆலய அங்காடியிலே நீங்கள் அதற்கு கூடுதலான விலையும் செலுத்த வேண்டியிருக்கலாம். Can that be a true religion? அது மெய்யான மதமாய் இருக்குமா? Can that be the way? அதுவே அது ஒரு வழியாக இருக்கலாமா? Spend that time, spend that money to show love to somebody. அந்த நேரத்தை, அந்த பணத்தை மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்த காட்ட பயன்படுத்துங்கள். Now they are loving one another. அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிறார்கள். He doesn't say that love one another. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லவில்லை. Whatever the situation may be. என்ன சூழ்நிலையாகட்டும். Even in a negative situation. எதிர்மறையான சூழலாய் இருக்கட்டும். Let that love continue. அந்த ஸ்நேகம் நிலைத்திருக்கட்டும். Let that love continue. அந்த அன்பு நிலைத்திருக்கட்டும். That is a sacrifice. அது ஒரு பலி. It is acceptable to God. அது தேவனுக்கு பிரியமானது. It is permanent. அது நித்தியமானது. It is unmoving. அது அசைக்கப்படாதது. It is continuing. அது தொடர்ந்து இருக்கிறது. Ages may change. யுகங்கள் மாறலாம். Governments can be shaken. அரசாங்கங்கள் மாறலாம். Leaders can be thrown out. தலைவர்கள் ஒருவேளை தூக்கி எறியப்படலாம். But nobody can shake love. அன்பை ஒருவராலும் அசைக்க முடியாது. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே. In Hebrew chapter 6 verse 10 we read. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். For God is not unrighteous to forget your work and labor of love. உங்கள் கிரியையும் உங்கள் ஊழியத்தையும் மறக்கிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. To forget your work and labor of love. உங்கள் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும். God cannot forget. தேவன் அதை மறக்கிறதில்லை. The author has not forgotten it. அதன் ஆக்கியோனும் அதை மறக்கவில்லை. But he says, அவர் சொல்லுகிறார், let it continue against all odds. எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் அந்த அன்பு தொடரட்டும். Because that's a permanent sacrifice, a continuing sacrifice. ஏனென்றால் அதுவே நிரந்தரமான நிலைத்திருக்க கூடிய ஒரு பலி. I love him because the situation is conducive. I don't love him because the situation is not conducive. சூழ்நிலை அனுகூலமாக இருக்கிறதுனால் நான் அவரில் அன்பு கூறுகிறேன். அது பிரதிகூலமாக இருக்கிறதுனால் அன்பு கூறவில்லை என்று சொல்ல முடியாது. No, it is continuing. இல்லை இல்லை, தொடர்ந்து நிலைத்திருக்கிற ஒரு அன்பு. It is a brotherly love. அது சகோதர ஸ்நேகம். It is a brotherly love. அது சகோதரன் மேல் செலுத்தும் அன்பு. And the Hebrew word for brother. எபிரேயத்திலே சகோதரன் என்கிற வார்த்தையானது. It is very beautiful. அழகானது. The Tamil word சகோதரன் is exactly It means that Tamil vaarthai sagodana aduk seriyai porul vilakka seigirathu. Saga udaram, the same womb. Saga udaram adhe karubil uruvanavargal. Saga udaram. Saga udaram. So just imagine they are from the same womb. கற்பனை செய்து பாருங்கள், ஒரே கருவில் பிறந்தவர்கள். He is my உடன்பிறப்பு. அவன் என்னுடைய உடன்பிறப்பு. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். தொப்புள் கொடி உறவு. தொப்புள் கொடி உறவு. I love him. நான் அவனில் அன்பு கூறுகிறேன். More than water, blood is thicker. சொல்லுவார்கள், தண்ணீரை காட்டிலும் ரத்தம் அடுத்தமானது என்று. But more than blood, the blood of Jesus Christ is thicker. ஆனாலும் சகோதரர் இரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் வல்லமையானது. We all got a blood bond. நமக்கு எல்லாருக்கும் ஒரு இரத்த உறவு உண்டு. We have got the same blood. அதே இரத்தம் தான். We all got the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தம் பாய்கிறது. Let that brotherly love be in us. அந்த சகோதரர் ஸ்நேகம் நமக்குள் இருக்கட்டும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. Let that brotherly love continue. அந்த சகோதரர் ஸ்நேகம் நிலைத்திருக்கட்டும். And in that அங்கே don't forget to entertain strangers. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். Now Christianity is a very big community. கிறிஸ்தவம் என்பது ஒரு மாபெரும் சமுதாயம். Now brother Vinod is from a different family. இப்போ சகோதரர் வினோத் வித்தியாசமான குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறார். He is from a different situation. வித்தியாசமான சூழலிலிருந்து. Maybe with a different language background. Cultural background. வித்தியாசமான மொழி கலாச்சார பின்னணியிலிருந்து அவர் வருகிறார். I am from a different background. நான் ஒரு வித்தியாசமான பின்னணியிலிருந்து வருகிறேன். I am a stranger to him, he is a stranger to me. நான் அவருக்கு அன்னியனாய் இருக்கிறேன், அவர் எனக்கு அன்னியனாய் இருக்கிறார். We are coming to one family through the blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஒரே குடும்பத்தினராய் மாறி இருக்கிறோம். Of one womb, ஒரே கரு. Brotherly, சகோதரர்கள். Adelphos, Adelphos, same womb, அதே கருவில் வந்தவர்கள். The womb of God. தேவனுடைய கரு. The purpose of God. தேவனுடைய நோக்கம். So today stranger, இன்றைக்கு அன்னியனாய் இருக்கிறவர்கள், tomorrow will be your brother. நாளை உன்னுடைய சகோதரனாகலாமே. Show love to them. அன்பை வெளிக்காட்டுங்கள். He quotes the Old Testament instant. பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை ஒரு மேற்கோள் காட்டுகிறார். Abraham, Lot. ஆபிரகாம், லோத். When they entertain strangers, அவர்கள் அந்நியர்களுக்கு அவர்கள் அந்நியர்களை உபசரித்த பொழுது, they entertained angels unawares. அவர்கள் தங்களை அறியாமலே தேவதூதர்களை உபசரித்தார்கள். Probably in today's situation, ஒருவேளை இன்றைய சூழலிலே, maybe we may not be able to do what Abraham did or what Lot did. ஒருவேளை ஆபிரகாம் லோத் செய்தது போல் நாம் செய்ய முடியாமல் போகலாம். But what the Lord wants to say, ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? Now people are brought into this new life from different backgrounds. பல்வேறு பின்னணியிலிருந்து இந்த புதிய ஜீவனுக்குள்ளாக மக்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். They are not Jews. அவர்கள் யூதர்கள் அன்று. They are not Gentiles. அவர்கள் புறஜாதியாரும் அன்று. They are from different races. பல ஜாதி பிரிவினர். From different backgrounds. பல வித்தியாசமான பின்னணியிலிருந்து. They all are made one. அவர்கள் ஒருவராய் மாற்றப்படுவார்கள். They all are made one. அவர்கள் ஒருவராய் மாற்றப்படுகிறார்கள். One life. ஒரே ஜீவன். So entertain strangers. அந்நியரை உபசரியுங்கள். It doesn't mean that you entertain Christians. அது கிறிஸ்தவர்களை உபசரியுங்கள் என்ற பொருள் அன்று. No, this is not a race. இல்லை, இது ஒரு குழு அன்று. This is not a religion. இது ஒரு மதம் அன்று. Entertain even somebody who is strange to you, in every way different to you. எல்லா விதத்திலும் உங்களுக்கு அந்நியராய் உங்களுக்கு அறியாதவராய் இருக்கிறவரை நீங்கள் உபசரியுங்கள். So love to them. அவர்களுக்கு அன்பை காட்டுங்கள். And he would become your brother. அவர் உங்களுடைய சகோதரனாய் மாறுவார். It's not because of the blood. அது இரத்தத்தின் நிமித்தம் அன்று. It is not because of fraternity. அது சகோதரத்துவத்தினால் அன்று. Not because they are of same clan. அதே ஜாதி அதே இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக அன்று. Because of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால். So entertain strangers. அந்நியரை உபசரியுங்கள். So this sacrifices, இந்த பலிகள், show love, serve love. அன்பை காட்டுங்கள், அன்பை பரிமாறுங்கள். Number 2, இரண்டாவது, that we read in verse 3. அதை மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம். Remember them that are in bonds, as bound with chain, bound with them, and then which suffer adversity, as being yourselves also in the body. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். What is this sacrifice? இந்த பலியானது எது? Laboring to the suffering ones. பாடு அனுபவிக்கிறவர்களுக்காக நீங்கள் பாடுபடுவது. Laboring to the suffering ones. பாடு அனுபவிக்கிறவர்களோடு கூட நீங்கள் பாடு அனுபவிக்கிறீர்கள். Somebody is bound. யாரோ ஒருவர் கட்டப்பட்டிருக்கிறார்கள். Somebody is in chains. யாரோ ஒருவர் கட்டிலே இருக்கிறார்கள். Just imagine you are in chains. யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு கட்டிலே இருக்கிறீர்கள். To make it simple, எளிதாக சொல்ல வேண்டுமானால், somebody is in ICU. யாரோ ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறார். Fighting against death. மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே ஒரு போராட்டம். Somebody outside. யாரோ ஒருவர் வெளியே. When you want to pray for that person, அந்த நபருக்காக நீங்கள் ஜெபிக்க வருகிறீர்கள். Feel that you are suffering in body. அதே பாடை சரீரத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று உணருங்கள். You are also in body. நீங்களும் அதே சரீரத்திலே தான். How much it will be painful to you? அது உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். Somebody is falsely accused. யாரோ தவறாய் குற்றம் சாட்டப்பட்டார்கள். Taken into prison. சிறையில் அடைக்கப்பட்டார்கள். They are beaten up. அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். For Christ's sake, கிறிஸ்துவின் நிமித்தம், you feel in your body, உங்கள் சரீரத்திலே நீங்கள் அதை உணர்ந்து, those pains, அந்த வலியை உணருங்கள். You are also in the body. நீங்களும் சரீரத்தில் இருக்கிறீர்கள். So whatever the physical suffering somebody is going through, யாரோ ஒருவர் படுகிற சரீர ரீதியான பாடுகள், feel that you are suffering that. நீங்களும் அதே பாடை அனுபவிக்கிறதாய் உணருங்கள். And labor for their deliverance. அவர்களுடைய விடுதலைக்காக பாடுபடுங்கள். For their healing. அவர்களுடைய சுகத்திற்காக. For them to come out of their crisis. அந்த இக்கட்டிலிருந்து அவர்கள் வெளியே வரும்படி. This is a sacrifice. இது ஒரு பலி. Probably all through the night you have to pray. ஒருவேளை ராம் முழுக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கும். You have to sacrifice your sleep. உங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். Maybe you have to spend money. பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். Maybe you have to accept those beatings. ஒருவேளை அந்த அடி நீங்களும் வாங்க வேண்டியிருக்கும். That's a sacrifice. அது ஒரு பலிதானே. That's a sacrifice. அது ஒரு பலி. Why are you sacrificing? What is that sacrifice? அந்த பலியானது எது? ஏன் பலி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? You are laboring for somebody who is suffering. பாடு அனுபவிக்கிற ஒருவருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள். You are also in the body. நீங்களும் சரீரத்தில். This is the religion that cannot be moved. இதுதான் அசைக்கப்படாத ஒரு மதம். This is a sacrifice acceptable to God. இது தேவனுக்கு ஏற்ற பலி. So let love be served. அன்பு பராமரிக்கப்படட்டும். And let there be laboring for the suffering ones. பாடு அனுபவிக்கிறவர்களோடு கூட அறுபர்களுக்காக பாடுபடுங்கள். Number 3. மூன்றாவது. Number 3. ஒன்றாவது. We read in verse 4. நான்காம் வசனத்திலே, marriage is honorable in all and the bed undefiled. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசி படாததாயும் இருப்பதாக. Marriage is honorable in all. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. It is constituted by God. அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. For one Adam, God created one Eve. ஒரு ஆதாமுக்கு தேவன் ஒரு ஏவாளை படைத்தார். That is God's purpose. அது தேவ நோக்கம். Only in the book of Malachi that was fully brought out. மல்கியா புத்தகத்திலே தான் அது வெளியாகிறது. Your father Abraham didn't have that idea. உங்களுடைய தகப்பனார் ஆபிரகாமுக்கு அந்த யோசனை இருந்ததில்லை. Jacob didn't have that idea. யாக்கோபுக்கு அந்த யோசனை இருந்ததில்லை. One Adam, one Eve. ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள். There was spirit abundant with the Lord. தேவனிடத்தில் ஆவி ஏராளமாய் இருந்தது. For one Adam he could have created 1000 Eves. ஒரு ஆதாமுக்கு அவர் 1000 ஏவாள்களை உண்டாக்கி இருக்கலாம். Or for one Eve he could have given 1000 Adams also. அல்லது ஒரு ஏவாளுக்கு 100 1000 ஆதாம்களையும் அவர் கொடுத்திருக்கலாம். No, for one Adam one Eve. ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தான். Probably David didn't know that. ஒருவேளை தாவீது அதை அறியாதிருந்திருப்பார். All your forefathers, your heroes. உங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் பெரிய கதாநாயகர்கள். Now he says, இப்பொழுது சொல்லுகிறார், your marriage is honorable in all. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. And the bed is undefiled. விவாக மஞ்சம் அசூசிப்படாதது. It is constituted by God. அது தேவனால் நியமிக்கப்பட்டது. With a very divine purpose. ஒரு தெய்வீக நோக்கத்தோடு. Now the time doesn't permit me to get into that. அதற்குள்ளே போக நேரம் எனக்கு அனுமதிக்கவில்லை. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். It is the will of God. அது தேவ சித்தம். But whoremongers and adulterers God will judge. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். So what is the religion? அப்படியானால் என் மதம் என்ன? What is acceptable to God? தேவனுக்கு பிரியமான மதம் என்ன? Loyalty with your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் உண்மையாய் இருப்பது. Loyalty with your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உண்மையாய் இருப்பது. In every sense of that word. அந்த வார்த்தையினுடைய எல்லா பொருளோடு கூட. In your look, in your thought, in your deeds, in your action. Loyal, be loyal to your spouse. உங்களுடைய பார்வையிலே சிந்தையிலே செயல்பாடுகளிலே எல்லா விதத்திலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்மையாய் இருங்கள். You can't say Abraham did like that, David did like that. ஆபிரகாம் அப்படி செய்தாரு, தாவீது அப்படி செய்தாருன்னு நீங்க சொல்ல முடியாது. Be loyal. உண்மையாய் இருங்கள். Whoremongers and adulterers God will judge. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். Whoremongers. வேசி கள்ளரை without marriage. திருமணம் இன்றி outside the marriage திருமண உறவுக்கு வெளியே or before the marriage அல்லது திருமணத்திற்கு முன்பே having a marital relationship ஒரு உறவை உண்டாக்கிக் கொள்வது. What is adultery? எது விபச்சாரம்? Having that relationship, extramarital relationship after marriage. திருமணத்திற்கு பின்பும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட திருமணத்திற்கு வெளியான ஒரு உறவை பாராட்டுவது. My dear brother, my dear sister, அன்பான சகோதரனே சகோதரியே, whatever the world may be, உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். Today they may talk about homosexuality. இன்றைக்கு ஒருவேளை அவர்கள் ஓரின சேர்க்கை குறித்து பேசலாம். They talk about the marriages of the same sex. ஒருவேளை அதே பாலின திருமணத்தை குறித்து பேசலாம். We are living in that world. அந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Some people may think that loving a man and a woman before marriage is good. சிலர் ஒருவேளை யோசிக்கலாம், ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்பாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது, நேசிப்பது, உறவு பாராட்டுவது நல்லது என்று. Marriage is a wonderful institution that brings a man and a woman together. ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒன்றாய் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவனுடைய கட்டமைப்பு திருமணம். And the man woman relationship cannot be defiled. ஆண் பெண் உறவு அல்லது கணவன் மனைவி உறவானது அசூசிப்படாத ஒன்று. It is undefiled. அது அசூசிப்படாத ஒன்று. It's beautiful. God blessed. தேவனால் தேவன் ஆசீர்வதித்தார். But in anybody's look, thought, actions, if it is extramarital, it is sin. ஒருவேளை யாருடைய கண்களிலே பார்வையிலே சிந்தையிலே செயலிலே திருமணத்திற்கு வெளியான உறவு இருக்குமானால் அது பாவம். Loyal to one another. ஒருவருக்கொருவர் உண்மையாய் having a moral discipline. ஒரு சன்மார்க்க நெறிமுறையை ஒழுக்கத்தை வளர்த்துக்கொள்வது. It is a sacrifice acceptable to the Lord. அது தேவனுக்கு பிரியமான ஒரு பலி. Is a sacrifice acceptable to the Lord. கர்த்தருக்கு பிரியமான பலி. It is a lovable life on the earth. அது பூமியிலே பிரியமா அருமையான ஒரு வாழ்க்கை. A God blessed family. அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். So serving love, அன்பை பராமரிப்பது, suffering with the laboring for the suffering ones, பாடுபடுபவர்களுக்காக நீங்கள் பாடு அனுபவிப்பது, loyal to the family, உன் வாழ்க்கை துணைக்கு உண்மையாய் இருப்பது. Number 4. நான்காவது. Verses 5 and 6. 5-6 வசனங்கள். Let your conversation be without covetousness, and be content with such things as you have. For he hath said, I will never leave you, nor forsake you. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. What is this new sacrifice? இந்த புதிய பலி எது? What is this new kingdom? இந்த புதிய ராஜ்யம் எது? What is this system that cannot be shaken by anybody? யாராலும் அசைக்க முடியாத இந்த முறைமை எது? This is the sacrifice what God has shown to us. Jesus has shown to us. இது தேவன் நமக்கு காண்பித்த பலி, இயேசுவானவர் நமக்கு காண்பித்த பலி. This is the way, this is the truth, this is the life. இதுவே வழி, இதுவே சத்தியம், இதுவே ஜீவன். Let your conversation be, let your lifestyle be without love for money. உங்களுடைய வாழ்க்கை முறையானது பண ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கட்டும். Just imagine somebody, யோசித்து பாருங்களேன், he doesn't have a lust for money. அவருக்கு பணத்தின் மேல் ஒரு இச்சை ஆசை இல்லை. Even not a love for money. பணத்தின் மேல் ஒரு வாஞ்சை இல்லை. His life will be beautiful. அவருடைய வாழ்க்கை அற்புதமாய் இருக்கும். That is the beautiful religion. அதுதான் அற்புதமான ஒரு மதம். That is lovable. அதுதான் அற்புதமான ஒரு மதம். Just imagine for a minute. யோசித்து பாருங்களேன். Two people are traveling in a public transport, in a bus. ரெண்டு பேர் ஒரு பொது போக்குவரத்து வாகனத்துல ஒரு பேருந்திலே பயணிக்கிறாங்க. It is an overnight travel. அது ஒரு ராப்பயணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். Somebody has got some money that's needed for coffee or tiffin. ஒரு கையில கொஞ்சம் காசு இருக்குது காபி டிஃபன் வாங்கி சாப்பிட. Some 100 rupees or 200 rupees. ஒரு 100 200 ரூபாய் இருக்கும். The other person இன்னொருத்தட்ட he has got 10 lakhs. 10 லட்சம் ரூபாய் இருக்கு. He is carrying in a bag. அது ஒரு பையில வச்சிருக்காரு. 10 lakhs he has got. 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. Now who would be able to sleep in that bus? அந்த பேருந்தில யார் நிம்மதியா தூங்க முடியும்? In that payana who can sleep? அந்த பயணத்துல யாரால தூங்க முடியும்? One who has got enough for the travel or one who is carrying a huge amount. அந்த பயணத்துக்கு போதுமான பணத்தை வச்சிருக்கிறவரா இல்ல பை நிறைய பணம் வச்சிருக்கிறவரா? It's a very simple analogy you can understand. எளிதான ஒரு தாற்பரியத்தை புரிந்து கொள்ளலாம். In our life journey, நம்ம வாழ்க்கை பயணத்திலேயும் if we have got enough for that life, வாழ்க்கைக்கு போதுமானது இருக்குமானால் we can be happy. சந்தோஷமாக daily bread happy. அனுதினம் அன்ன சந்தோஷம். With a lot of money, அதிகமான பணம் இருக்குமானா we cannot be happy. நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. Money can never get happiness. பணம் சந்தோஷத்தை நமக்கு பெற்று தராது. And in our old age, நம்முடைய முதிர் வயதிலே probably children will be praying when will that man die and we can take the property. ஒருவேளை பிள்ளைங்க வேணா வேண்டிக்கொள்ளலாம் எப்போ இவர் இறந்து போவார் எப்போ நம்ம சொத்தை அபகரிக்கலாம்னு. That property will not go with us. And the சொத்து நம்மோடு கூட போறது இல்ல. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, let your conversation be, it means let your lifestyle be without covetousness or without a lust for money. உங்களுடைய வாழ்க்கை முறையானது பண ஆசை அல்லது பணத்தின் மேல் இச்சை இல்லாத ஒரு வாழ்க்கை முறையாய் இருக்கட்டும். Be content with such things as you have. உங்களுக்கு இருப்பது போதும் என்று இருங்கள். Whatever is enough. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, when I came for the ministry, நான் ஊழியத்திற்கு வந்தபோது many time I said, பலமுறை சொல்லியிருக்கிறேன், I lack no good thing. எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. I lack no good thing. எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. One senior sister came and told me, ஒரு மூத்த சகோதரி என்னிடம் வந்து சொன்னார்கள், தம்பி don't say like that, she is also in the ministry. அவர்களும் ஊழியத்தில் இருக்க, தம்பி அப்படியே சொல்லாதீங்க, don't say like that, அப்படியே சொல்லாதீங்க தம்பி. You say very frequently, I lack no good thing, I lack no good thing. அடிக்கடி சொல்லிட்டே போறீங்க எனக்கு ஒரு நன்மையும் குறைபடல, ஒரு நன்மையும் குறைபடல. Then who will give you offering? அப்ப யார் உங்களுக்கு காணிக்கை கொடுப்பா? I said auntie. நான் சொன்னேன் auntie, please excuse me. என்ன மன்னிச்சுக்கங்க. I lack no good thing. எனக்கு ஒரு நன்மையும் குறைபடல. God meets all my needs. கர்த்தரின் தேவையெல்லாம் சந்திக்கிறார். So I say I lack no good thing. அதனால தான் ஒரு நன்மையும் குறைபடல சொல்றேன். From that day till this day, அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டுமே, I say I lack no good thing, really I lack no good thing. நான் உண்மையாகவே சொல்றேன் எனக்கு ஒரு நன்மையும் குறைபடவில்லை. Yes lockdown or no lockdown. அது ஊரடங்கு இருந்தாலும் சரி ஊரடங்கு இல்லாவிட்டாலும் சரி, I lack no good thing. எனக்கு ஒரு நன்மையும் குறைபடவில்லை. Be satisfied and happy with what you have. உங்களுக்கு இருக்கிறவைகளில் திருப்தியோடு மன ரம்மியத்தோடு இருங்கள். In a way, ஏன் தெரியுமா? He had said I will never leave you nor forsake you. ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். Those who don't have satisfaction with their life, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறவர்கள், those who don't feel that God has blessed me enough, எனக்கு தேவன் போதுமான அளவு ஆசீர்வதிக்கவில்லை என்று எண்ணுகிறவர்கள், they should not claim this promise I will never leave you nor forsake you. அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை, அதாவது நான் உன்னை விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை அவர்கள் உரிமை கோர கூடாது. claim பண்ணவே கூடாது. அவர்கள் உரிமை பாராட்டவே கூடாது. இந்த வாக்குத்தத்தத்தை claim பண்ணா எனக்கு நன்மை குறைவில்லைன்னு சொல்ல தெரியணும். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் கிளைம் பண்ணுவோமானால் நன்மை குறைபடல என்று சொல்ல தெரியும். I lack no good thing. எனக்கு ஒரு நன்மையும் குறைபடல. The Lord is with me. ஏனென்றால் தேவன் என்னோடு இருக்கிறார். He will never leave me, he will never forsake me. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்னை கைவிடுவதில்லை. The Lord is with me. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் how can I lack anything? எப்படி எனக்கு குறை இருக்க முடியும்? How can I lack anything? எப்படி எனக்கு குறை இருக்கும்? A multi-millionaire is traveling with me. என்னோடு கூட ஒரு கோடீஸ்வரன் பயணிக்கிறார். And he has got sufficient money maybe in card or something. ஒருவேளை அவருடைய கடன் அட்டையிலே போதுமான அளவுக்கு பணத்தை வைத்திருக்கலாம். Not only கடன் அட்டை, வங்கி வங்கி. He has got enough. அவரிடத்துல போதுமான அளவு பணம் இருக்கு. I'll spend everything for you. நான் எல்லாத்தையும் உனக்காக செலவு பண்ணுவேன். So in my journey, என் பயணத்துல I may not have money. என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம். But I have someone with me who has got money. அனால பணம் இருக்கிற ஒரு ஆள் என்கிட்ட இருக்காரு. He is willing to spend anything and everything for me. எனக்காக எல்லாத்தையும் செலவழிக்க ஆயத்தமா இருக்காரு. I lack no good thing. எனக்கு ஒரு நன்மையும் குறைபடவில்லை. When God is with you, தேவனுங்களோடு கூட இருப்பார். The possessor of heaven and earth, வானத்தையும் பூமியையும் ஆளுகிறவர், சொந்தமாக்கினவர். And if you believe, he will not leave you, he will not forsake you. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று நீங்கள் நம்புவீர்களானால், how can you feel that you are not satisfied with? எப்படி ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை உங்களால் உணர முடியும்? The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். So that when we may boldly say, the Lord is my helper and I will not fear what men shall do unto me. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. This is a lovable life. இது ஒரு அற்புதம் அருமையான வாழ்க்கை. Lovable life on the earth. பூமியிலே ஒரு அருமையான வாழ்க்கை. Loving others. மற்றவர்கள் மேல் அன்பு கூறுவது. Laboring for the suffering ones. பாடு அனுபவிக்கிறவர்களுக்காக பாடுபடுவது. Loyalty to the spouse. வாழ்க்கை துணைக்கு உண்மையாய் இருப்பது. And living with satisfaction. மன நிறைவோடு கூட வாழ்வது. And number 5. ஐந்தாவது. In this lovable earthly life. இந்த அருமையான பூமிக்குரிய வாழ்க்கையிலே always look into the spiritual leaders. எப்பொழுதுமே ஆவிக்குரிய தலைவர்களை நோக்கி பாருங்கள். Looking into spiritual leaders. ஆவிக்குரிய தலைவர்களை பார்ப்பது. Remember them which have the rule over you. Remember them which have a guidance, which guide you, or which mentor you, who have spoken unto you the word of God. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து rule over you, that is they put the discipline, the line. அவர்கள் தான் உங்களுக்கு எல்லை கோடை ஒழுக்கத்தை நிர்ணயிக்கிறவர்கள். Rule means what we say, one rule, single rule, double rule, rules, கோடு. அது ஒரு கோடு, உங்களுக்கு என்று ஒரு கோடை நிர்ணயிக்கிறவர்கள். Remember them. அவர்களை நினையுங்கள். That has got rule over those who have guided you. உங்களை போதிக்கிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள். How did they guide you? அவர்கள் எப்படி உங்களை நடத்துகிறார்கள்? They have spoken unto you the word of God. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை அல்லது தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து. Whose faith follow? அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Considering the end of their conversation or their life. அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். See the successful leaders. வெற்றியுள்ள தலைவர்களை உற்று நோக்கு. For you to have a lovable life on the earth. பூமியிலே ஒரு அருமையான வாழ்க்கை வாழ வேண்டுமானால், probably the spiritual leaders the Lord has given you. ஒருவேளை தேவன் உங்களுக்கு தந்த ஆவிக்குரிய தலைவர்கள். And possible biographies of great saints. அல்லது பெரிய பரிசுத்தவான்களுடைய சுயசரிதைகள். How they have spoken the word of God to you. அவர்கள் எப்படி தேவ வார்த்தைகள் உங்களோடு கூட பேசியிருக்கிறார்கள். How did they have the life of faith? அவர்கள் எப்படி விசுவாச வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். How did they sacrifice for the Lord? அவர்கள் எப்படி தேவனுக்கென்று தங்களை பலியாய் கொடுத்தார்கள். In Tamil we use the word பாதை. தமிழிலே பாதை என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம். பாதை means, பாதை என்றால் a road or a street that is made of the பாதம். ஒருவர் நடந்து நடந்து அவருடைய பாதம் பட்டதினால் உண்டாகக்கூடிய உண்டான ஒரு வழி. Because of that பாதம் பட்டு வந்தது பாதை. பாதம் பட்டு ஒரு வழி உண்டானதினால் அதை பாதை என்கிறோம். So they all followed Jesus Christ. அவர்கள் எல்லோரும் இயேசுவை பின்பற்றினார்கள். These apostles, அப்போஸ்தலர்கள், great martyrs, பெரிய இரத்த சாட்சிகள், saints of the past, பரிசுத்தவான்கள், மிஷனரிகள், they all have walked. அவர்கள் எல்லோரும் அந்த பாதையில் நடந்தார்கள். They all followed Jesus. அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். The path is given. அந்த பாதை கொடுக்கப்பட்டுள்ளது. You follow that path. அந்த பாதையை பின்பற்றுங்கள். Follow that path. அந்த பாதையிலே செல்லுங்கள். Even in today's spiritual leaders, இன்றைக்குரிய ஆவிக்குரிய தலைவர்களாகட்டும், whether they follow that path, அந்த பாதையிலே அவர்கள் நடந்து போகிறார்களா? Which is that path? எது அந்த பாதை? By Jesus. இயேசுவின் பாதை. His footprints. அவருடைய பாத அடிச்சுவடுகள். His footprints. அவருடைய கால் அடிச்சுவடுகள். Apostles walked in that footprint. அப்போஸ்தலர்கள் அந்த சுவடுகளிலே பின் சென்றார்கள். That faith. அந்த விசுவாசம். It's a very powerful faith. வல்லமையான விசுவாசம். With that faith, அந்த விசுவாசத்தில், they were able to turn down the swords. அவர்களால் பட்டயங்களை முறியடிக்க முடிந்தது. With that faith, அந்த விசுவாசத்திலே, they were able to give their lives to the sword. தங்களுடைய ஜீவனை பட்டயத்திற்கு ஒப்புவிக்க முடிந்தது. How could that be? அது எப்படி சாத்தியம்? How could that be? அது எப்படி சாத்தியம்? With electricity, மின்சாரத்திலே I can bring light. நான் ஒளியை கொண்டு வரலாம். With electricity, மின்சாரத்தின் மூலம் I can bring heat. நான் உஷ்ணத்தை உண்டாக்கலாம். With electricity, மின்சாரத்தை பயன்படுத்தி I can bring down the temperature. I can control the temperature. நான் ஒருவேளை வெப்பத்தை கட்டுப்படுத்தலாம். I can air condition a place. ஒருவேளை அந்த இடத்தை குளிர்மயமாக்கலாம். It is the same electricity. அதே மின்சாரம்தான். In the physical world, if that electricity can do that, ஒருவேளை சரீர பிரகாரமான உலகத்தில் அந்த மின்சாரம் அதை செய்யக்கூடுமானால், even the opposite things, அதனுடைய எதிர்மறையும் கூட, electricity can bring heat, electricity can bring chillness. பாருங்கள், ஒரு மின்சாரம், it can freeze. மின்சாரமானது உஷ்ணத்தை கொண்டு வரும், ஒருவேளை பனிக்கட்டி போல் உருக்கவும் செய்யும், உறையவும் செய்யும். The same way faith, அதே போலதான் விசுவாசமும், can turn down the swords, பட்டயங்களை முறியடிக்கும், can make one a martyr, ஒருவரை இரத்த சாட்சியமாக்கும். It can quench the fire, அது ஒரு அக்கினி அவிக்கலாம். It can make somebody lick the fire, ஒருவரை அக்கினியை ஒருவேளை ஏற்றுக்கொள்ள செய்யலாம். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, this is a sacrifice. இது ஒரு பலி. So to have a lovable life on this earth, பூமியிலே ஒரு அருமையான வாழ்க்கை வாழ வேண்டும். Mark the saints who have went through that path. அந்த பாதையிலே நடந்த பரிசுத்தவான்களை நோக்கி பாருங்கள். Remember them. அவர்களை நினையுங்கள். Bring that to your mind. அதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். Keep that in your active remembrance. உங்களுடைய செயல்பாட்டின் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். This is how Sadhu Sundar Singh lived. இப்படி தான் சாது சுந்தர் சிங் அவர்கள் வாழ்ந்தார். This is how David Livingston lived. இப்படி தான் டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்ந்தார். This is what this is what Judson said. இதே தான் ஜட்சன் அவர்கள் சொன்னார்கள். This is what D. L. Moody said. இதே தான் D. L. Moody சொன்னார். This is how Pastor Sundaran did. இது இப்படி தான் பாஸ்டர் சுந்தரமையா செய்தார்கள். Remember that. அதை நினையுங்கள். Have a lifestyle. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். It is lovable on the earth. அது பூமியிலே அருமையான ஒரு வாழ்க்கை. Lovable on the earth. பூமியிலே அருமையானது. Live like them. அவர்களை போல் வாழுங்கள். Let your lifestyle be like that. உங்கள் வாழ்க்கை முறை அப்படியாக மாறட்டும். Those, just imagine their end. அவருடைய முடிவை சிந்தித்து பாருங்கள். Till they walked in that path till the end. அந்த பாதையிலே அவர்கள் கடைசி மட்டும் நடந்தார்கள். More than the militant saints, think about the triumphant saints. ஒருவேளை இரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்களை காட்டிலும் remember the not the saints those are struggling today. இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை அல்ல, think about those who live till the end for the Lord. வெற்றி கொண்ட வெற்றிவாகை சூடிய பரிசுத்தவான்களை நினைத்து பாருங்கள். Triumphant saints. ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள். Not just the militant saints. இன்றைக்கு போராடுகிற பரிசுத்தவான்கள் அன்று. See their life. அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். Remember their life. அவருடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். Fashion it accordingly. அப்படி போல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். It's a lovable sacrifice. அது ஒரு அற்புதமான பலி. It's a continuing religion. அது ஒரு நித்திய மதம். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Then he says 5 lofty spiritual life. பின்பு 5 அற்புதமான ஆவிக்குரிய தாற்பரியங்களை சொல்லுகிறார். That is also that life we must have. அந்த வாழ்க்கை முறையும் நமக்கு இருக்க வேண்டும். From verse 8 to 19. 8 லிருந்து 19ஆம் வசனம் மட்டுமாய். Verses 8 and 9. 8 9. Jesus Christ the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Be not carried about with divers and strange doctrines, for it is a good thing that the heart be established with grace, not with meats which have not profited them that have occupied therein. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களை முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. Lofty spiritual life. அற்புதமான ஆவிக்குரிய தத்துவங்கள். Number 1. முதலாவது, stable in doctrine. உபதேசங்களிலே நிலைத்திருப்பது. Stable in doctrine. நிலையான உபதேசம். Jesus Christ the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். It is not one teaching in the days of Paul. பவுல் நாட்களிலே ஒரு போதனை. And another teaching in the days of சுந்தரமையா நாட்களிலே வேறொரு உபதேசம். And another teaching today. இன்றைக்கு ஒரு உபதேசம். No, it can't be. அப்படி இருக்காது. Yesterday, today and forever Jesus is the same. நேற்றும் இன்றும் என்றும் இயேசு மாறாதவராய் இருக்கிறார். So be not carried about with divers and strange doctrines. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். New doctrines will come. புது புது உபதேசங்கள் வரலாம். Somebody 200 years back said 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் சொன்னார், the final strange doctrine would be கடைசி நூதனமான கள்ள உபதேசம் எதுவாக இருக்கும் என்றால் there is nothing called sin, பாவம் என்ற ஒன்று இல்லை. Oh, we are all under grace, நாம் எல்லோரும் கிருபைக்கு கீழே இருக்கிறோம். We are not under law, பிரமாணத்துக்கு கீழே இல்லை. 200 years back somebody said that would be the last strange doctrine. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு யாரோ ஒரு எழுதியிருக்கிறார்கள், இதுதான் கடைசி நூதனமான உபதேசம். Don't be carried about with divers and strange doctrine. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதீர்கள். The apostolic doctrine is the final one. அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் கடைசி உபதேசம். For it is a good thing that the heart be established with grace. கிருபையினாலே இதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. The Lord has saved me by his grace. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சித்திருக்கிறார். He is sustaining me by his grace. கிருபையினாலே என்னை காக்கிறார். That grace is enough for me to be ushered into heaven. பரலோகத்திற்கு போய் சேர்வதற்கு அந்த கிருபை எனக்கு போதுமானதா இருக்கிறது. He has given me grace to have a life that is pleasing to God. அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு அவர் கிருபை அளித்திருக்கிறார். Let our heart be established with grace. கிருபையினாலே இதயம் ஸ்திரப்படட்டும். That grace teaches me to say no to the world. கிருபையானது உலகத்திற்கு இல்லை என்று சொல்ல எனக்கு கற்றுத் தருகிறது. That grace teaches me to say no or to hate the ungodliness. தேவ பக்தி அல்லாத காரியங்களை வெறுக்கும்படிக்கு ஒதுக்கும்படி இந்த கிருபை எனக்கு போதிக்கிறது. Grace teaches me to have a life that is just, that's godly. தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை போதிக்கிறது. That is just, நீதியுள்ள. It teaches me, அது எனக்கு போதிக்கிறது. Grace teaches me to wait for the return of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும்படி கிருபை எனக்கு போதிக்கிறது. To be holy as he is holy. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நானும் பரிசுத்தராய். Let your heart be established with grace. கிருபையினாலே உங்கள் இதயம் ஸ்திரப்படட்டும். Because ஏனென்றால் not with meats which have not profited them that have been occupied therein. போஜன பதார்த்தங்களினால் நீங்கள் முயற்சி செய்யாதிருங்கள். This is not about taking your vitamins or your protein food. இது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு விட்டமின் அல்லது ஒரு புரதச்சத்து உணவை குறித்து சொல்லவில்லை. He talks about the religious system. இது மத முறைமையை குறித்து சொல்கிறது. Their sacrifices, அவர்களுடைய பலிகள். Their meat offerings, அவர்களுடைய போஜன பலிகள். Their drink offering, அவளுடைய பான பலிகள். Not with meats. போஜனத்தினால் அன்று, not because of these sacrifices, இந்த பலிகளினால் அன்று, they have not profited them that have been occupied therein. அந்த பதார்த்தங்களினால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. No, those who are occupied therein, those who were trusted in those sacrifices, அந்த போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. They were not profited with that. அவர்கள் பலனடையவில்லையே. So that religious system cannot help them. அந்த மத முறைமை அவர்களுக்கு உதவவில்லை. So don't follow these type of systems. அந்த முறையை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். Don't be carried away with every diverse and strange doctrine. எல்லா அன்னிய போதனைகள் எல்லா வஞ்சக போதனைகளுக்கு நீங்கள் இடமளிக்காதீர்கள். The word of God is final. கர்த்தருடைய வார்த்தையோ முழுமையானது. Christ is final. இயேசு நிறைவானவர். His grace is final. அவருடைய கிருபை முழுமையானது. His teachings, அவருடைய போதனைகள். He said, அவர் சொன்னார், I came not to cast out the law. நான் பிரமாணத்தை புறம்பாக்கும்படி வரவில்லை. Not to destroy the law. பிரமாணத்தை அழிக்கும்படி வரவில்லை. But to fulfill the law. பிரமாணத்தை நிறைவேற்ற. So when you have grace, கிருபை இருந்தால், you will not destroy law. நீங்கள் பிரமாணத்தை அழிக்க மாட்டீர்கள். You will fulfill law. மாறாக பிரமாணத்தை நிறைவேற்றுவீர்கள். With those sacrifices, அந்த பலிகளினால், they could not fulfill the law. அவர்களால் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. Law could not help them to fulfill law. பிரமாணத்தை நிறைவேற்ற பிரமாணம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. So grace has come that we can fulfill law. பிரமாணத்தை நிறைவேற்றும்படி கிருபை வந்திருக்கிறது. This is a sacrifice. இதுவே பலி. What is this sacrifice? இந்த பலியானது எது? Stable in doctrine. நிலையான உபதேசம். Let come what may. என்ன வந்தாலும் வரட்டும். I will not change the boundaries the apostles have given. அப்போஸ்தலர்கள் எனக்கென்று வைத்திருக்கிற எல்லை குறிகளை நான் மீற மாட்டேன். Number 2. இரண்டாவது, sacrifice on our altar. நம்முடைய பலிபீடங்களிலே நாம் செலுத்தும் பலி. Sacrifice on our altar. நம்முடைய பலிபீடத்தில் செலுத்தும் பலி. I do believe it's a difficult passage. Unless we are very familiar with the Old Testament customs, we may not be able to understand easily. பழைய ஏற்பாட்டு முறைமைகள் பலிகளை குறித்து ஒரு அறிவு நமக்கு இல்லாவிட்டால் இதை நாம் எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாது என்பதை நான் நினைக்கிறேன். 10ஆம் வசனத்தில் Paul says, பவுல் சொல்கிறார், we have an altar. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. We have an altar. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. So when he says we have an altar, namakku oru balipidam endru sollumbodhu, this is the altar for the Christian. அது கிறிஸ்தவர்களுக்கு உண்டான ஒரு பலிபீடம். It's not an altar in a temple. அது தேவாலயத்திலே இருக்கும் பலிபீடம் அன்று. It is a life. அது ஜீவன். We have an altar. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. Whereof they have no right to eat which serve the tabernacle. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. In other words, இன்னொரு விதத்திலே சொன்னா, in a simple language, எளிதான வார்த்தையிலே, the Jews, those who are following the old Judaistic religion, பழைய யூத முறைமைகளை பின்பற்றுகிற யூதர்களானவர்கள், they don't have a right in our altar. நம்முடைய பலிபீடத்தில் அவர்களுக்கு எந்த உரிமை அதிகாரமும் இல்லை. Our altar is different. நம்முடைய பலிபீடம் வித்தியாசமானது. Their altar is different. அவர்களுடைய பலிபீடம் வேறுபட்டது. So we have an altar. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. Thereof they have no right to eat which serve the tabernacle. அதற்குரியவளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. So to eat of this altar, இந்த பலிபீடத்திலே புசிக்க, only we have got the right. நமக்கு மாத்திரமே அதிகாரம். They don't have the right. அவர்களுக்கு அதிலே உரிமை இல்லை. Those are following the old religious systems. பழைய மத முறைமைகளை பின்பற்றுபவர்களுக்கு. What is that system? அது முறைமை எது? For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். Now please listen. கவனமாய் கேளுங்கள். Surely the Lord will help you understand this. நிச்சயமாய் இதை புரிந்துகொள்ள கர்த்தர் உதவி செய்வார். There are different types of offerings. பலவிதமான பலிகள் உண்டு. And in those offerings, அந்த பலி காணிக்கைகளிலே, certain things the priest will have a part in it. The priest can eat of it. ஒரு சிலவற்றை புசிப்பதற்கு ஆசாரியர்களுக்கு அதிகாரம் உண்டு. Certain offerings, சில காணிக்கைகளிலே, the offerers must eat of that. அந்த பலி செலுத்துறவர்கள் அதை புசிக்க வேண்டும். There is only one offering. ஒரே பலியிலே தான். That is sin offering. அது பாவ நிவாரண பலி. In the sin offering, அது பாவ நிவாரண பலியிலே, neither the priest, ஆசாரியனாகட்டும், nor the offerer, அல்லது பலி செலுத்துகிறவனாகட்டும், can eat of that beast. அந்த மிருகத்தை புசிக்க கூடாது. The blood, everything is burnt. Everything, the blood is sprinkled here. இப்பொழுது இரத்தமானது தெளிக்கப்படுகிறது. And the flesh and everything. இப்பொழுது அதன் மாம்சம் மற்ற எல்லா காரியங்களும். The wastes. அல்லது அதனுடைய கழிவுப் பொருட்கள். They are taken outside the camp and burnt. அவைகள் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் சுட்டெரிக்கப்படுகிறது. The flesh will be burnt in the altar. இப்பொழுது அதனுடைய மாம்சமானது பலிபீடத்திலே சுட்டெரிக்கப்படும். The waste will be the refuse will be burnt outside. அதனுடைய கழிவு பொருட்களானது பாளையத்திற்கு வெளியே சுட்டெரிக்கப்படும். But nobody can eat of that. ஆனாலும் அதை யாருமே புசிக்கலாகாது. Nobody can eat of that. யாருமே இதிலே புசிக்கலாகாது. What is the reason? காரணம் என்ன? Even when that beast was offered as a sin offering, ஒரு அந்த மிருகமானது பாவ நிவாரண பலியாய் செலுத்தப்பட்ட அந்த சமயத்திலேயும், their sins are not forgiven. அந்த பாவம் மன்னிக்கப்படவில்லை. Because they don't have a part in it. ஏனென்றால் அவர்களுக்கு அதில் ஒரு பங்கு இல்லை. Either it is burnt in the altar or burnt outside the camp. ஒன்று பலிபீடத்திலே சுட்டெரிக்கப்பட வேண்டும் அல்லது பாளையத்திற்கு புறம்பே சுட்டெரிக்கப்பட வேண்டும். It was only a shadow for the death of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு ஒரு நிழலாட்டமாய். They don't have the forgiveness of sins. அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. But in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே, Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். Our sacrifice on altar, நம்முடைய பலிபீடத்தில் நாம் செலுத்தும் பலி, Jesus Christ, இயேசு கிறிஸ்து, he is the altar, அவர்தான் பலிபீடம், he is the sacrifice, அவர்தான் பலி. He died as a sacrifice. அவர் பலியாக மரித்தார். So what's the difference? வித்தியாசம் என்ன? We have got a part in that sacrifice. அந்த பலியிலே நமக்கு ஒரு பங்கு உண்டு. That blood cleanses our sin. அந்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. We can eat of him. நாம் அவரை புசிக்கலாம். We become flesh to his flesh and bone to his bone. மாம்சத்துக்கு மாம்சமாய், அவருக்கு எலும்புக்கு எலும்பாய் மாறுகிறோம். His blood, his flesh, his bones, அவருடைய இரத்தம், அவருடைய மாம்சம், அவருடைய எலும்பு, his word, அவருடைய வார்த்தை. This is our altar. இது நம்முடைய பலிபீடம். That sacrifice will cease. அந்த பலி ஒழிந்து போகும். But this sacrifice will not cease. இந்த பலி ஓய்ந்து போகாது. This is our sacrifice. இதுவே நம்முடைய பலி. This is our altar. இது நம்முடைய பலிபீடம். It will not cease. அது ஓயாது. Not your religious system. எந்த ஒரு மதம் உரிமை ஆகட்டும். That may cease. அது ஒருவேளை ஓய்ந்து போகலாம். But the reality. யதார்த்தம். Jesus died for me. யதார்த்தத்திலே இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். It cannot cease. அது ஓய்ந்து போகாது. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. This is sacrifice on our altar. இது நம்முடைய பலிபீடத்திலே செலுத்தப்படும் பலி. The fire, the jyoti lit by a man. ஒரு மனிதனால் ஏற்றப்படும் அந்த அக்கினி அல்லது அந்த ஜோதி. It will burn out. அது அவிந்து போகும். It will burn out. அது அவிந்து போகும். But the light of the world. ஆனால் உலகத்தின் வெளிச்சம். It will not burn out. அது ஓய்ந்து போகாது. That's our light. அது நம்முடைய ஜோதி. That's our light. அது நம்முடைய ஒளி. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே. Our altar is not based on a system. நம்முடைய பலிபீடம். Rites and rituals. நம்முடைய பலிபீடமானது சடங்காச்சாரங்களின் அடிப்படையில் உண்டானதன்று. As I told you earlier. முன்பு சொன்னது போல். It is the way, it is the truth, it is the life. அது வழி, சத்தியம், ஜீவனாய் இருக்கிறது. It is the light that shows the way to me. அது எனக்கு வழியை காண்பித்த ஒன்று. It gives light to my whole body. என் முழு சரீரத்திற்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. It takes me to heaven. அது என்னை பரலோகத்திற்கு நேரே நடத்துகிறது. Nothing can diminish that light. ஒருவராலும் அந்த ஒளியை அவித்து போட முடியாது. It is sacrifice on our altar. அது நம்முடைய பலிபீடத்திலே செலுத்தப்படும் பலி. I can go on and on. நான் விளக்கிக் கொண்டே போகலாம். Number 3. மூன்றாவது. Verse 13. 13ஆம் வசனம். Let us go forth therefore unto him without the camp, bearing his reproach. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். What is that they took outside the camp? அவர்கள் எதை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு சென்றார்கள்? The excretion of that beast. அந்த மிருகத்தினுடைய கழிவுகள். Their intestines. அவர்களுடைய வயிற்றுப் பகுதிகள். குடல்கள். The fat. அந்த கொழுப்பு. In one word I can say the refuse. கழிவு என்று ஒரே வார்த்தையில் சொல்லலாம். They took without the camp. அதை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போனார்கள். They burnt it outside the camp. அதை பாளையத்திற்கு புறம்பே சுட்டெரித்தார்கள். Jesus was not killed in the temple. இயேசு தேவாலயத்திலே கொல்லப்படவில்லை. He was not killed in the holy place. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே கொல்லப்படவில்லை. He was not even killed in Jerusalem. எருசலேமிலேயும் அவர் கொல்லப்படவில்லை. He was taken without the camp. அவர் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு செல்லப்பட்டார். As a refuse was taking outside the camp. எப்படி ஒரு கழிவு பொருளை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு செல்வார்களோ. They thought no use of him. இவரால் எந்த பிரயோஜனம் இல்லை. No use of him. இவரால் எந்த பயனும் இல்லை என்று நினைத்தார்கள். Just kill him. கொன்று போடுவோம். Crucify him. சிலுவையில் அறைவோம். Crucify him. சிலுவையில் அறைவோம். In a riot or a murder, he was not killed in the city. ஒருவேளை ஒரு பெரிய ஒரு ஊர்ல நடந்த சண்டையிலோ பிரச்சனையிலோ அவர் கொல்லப்படவில்லை. He was taken outside the city. அவர் நகர வாசலுக்கு புறம்பே கொண்டு செல்லப்பட்டார். As a refuse. ஒரு கழிவை போல். He is of no use. அவர் பிரயோஜனமற்றவரை போல். The stone that is cast out. The stone that is cast out. தள்ளப்பட்ட கல்லானது. That became the chief cornerstone. தலைக்கு மூலை கல்லானது. He was taken outside the city as a refuse. நகர வாசலுக்கு புறம்பே ஒரு கழிவாய் ஒரு உபயோகமற்றவராய் கொண்டு செல்லப்பட்டார். In our sacrifice. நம்முடைய பலியிலே. A solemn vow of a Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு உன்னதமான பொருத்தனை. Let us go for therefore unto him without the camp. நாமும் அவரோடு கூட பாளையத்திற்கு புறம்பே புறப்பட்டு போக கடவோம். Not that we have something very important. மிக முக்கியமானது. In the sight of the world. உலகத்தின் பார்வையில். We may be a refuse. நீங்கள் ஒருவேளை ஒரு உபயோகமற்றவர். We may be bearing a reproach. நீங்கள் ஒருவேளை நிந்தை சுமந்து கொண்டிருக்கலாம். But we are the salt. ஆனால் நாம் தான் உப்பு. We are the light. நாம் தான் வெளிச்சம். We may be bearing a reproach. ஒருவேளை நிந்தையை சுமந்தவர்களாய் இருக்கலாம். This is a solemn vow of a Christian. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய. As he was taken without the camp. அவர் எப்படி பாளையத்திற்கு புறம்பே கொண்டு செல்லப்பட்டாரோ. Bearing that cross. அந்த சிலுவையை சுமந்தவர். Bearing his reproach. அந்த நிந்தையை சுமந்தவர். I am ready to go outside the camp. நானும் பாளையத்திற்கு புறம்பே போக தயாராய் இருக்கிறேன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. In our lofty spiritual life. நம்முடைய உன்னத உயர்வான கிறிஸ்துவ தத்துவத்திலே. Number 4. 4வது. Sacrifice of praises. துதி பலிகள் whatever the situation may be சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் in verse 15 we read 15 ஆம் வசனம் by him therefore let us offer the sacrifice of praises to God continually that is the fruit of our lips giving thanks to his name ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் whatever the situation may be சூழ்நிலை என்னவாக to save time I just share points with you நேரத்தை ஆதாயப்படுத்த குறிப்புகளை மாத்திரம் சொல்கிறேன் the lofty spiritual life ஒரு உன்னத கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியம் a heart filled with praises துதியினால் நிரம்பின இருதயம் a heart filled with praises துதிகளினால் நிரம்பின இருதயம் number 5 ஐந்தாவது we read in verse 16 16ஆவதுல வாசிக்கிறோம் but to do good and to communicate forget not for with such sacrifices God is well pleased அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் what is the sacrifice pleasing to God தேவனுக்கு பிரியமான பலி எது what is sacrifice pleasing to God in a lofty spiritual life உன்னத உயர்வான ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுக்கு பிரியமான பலி எது be willing to do good to others even when you suffer evil ஒருவேளை தீமை சகிக்க வேண்டியதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது I call that sacrifice of benevolence அதை நன்மை செய்கின்ற பலி என்று சொல்லுவேன் number 6 ஆறாவது submission to the rulers உங்களை ஆளுகிறவர்களுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுப்பது obey them that have the rule over you உங்கள் மேல் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு நீங்கள் அடங்கி இருங்கள் and submit yourselves உங்களுக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள் it may be a sacrifice அதுவும் ஒரு பலி it is acceptable to the Lord அது தேவனுக்கு பிரியமான பலி but they watch for your souls அவர்கள் உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார்கள் as they that must give account that they may do it with joy and not with grief for that is unprofitable for you உங்களை நடத்துகிறவர்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அவர்கள் விழித்திருந்து சந்தோஷத்தோடு இதை செய்யும்படிக்கு that is a sacrifice அதுவும் ஒரு பலி submit to the rulers உங்களை நடத்துகிறவர்களுக்கு உங்களை ஆளுகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் and number 7 ஏழாவதாக in our lofty spiritual life நம்முடைய உன்னத ஆவிக்குரிய தத்துவத்திலே we must have a lovable earthly life நமக்கு அருமையான ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும் we must have a lofty spiritual life நமக்கு அற்புதமான ஆவிக்குரிய ஜீவியம் இருக்க வேண்டும் lofty spiritual life அற்புதமான ஆவிக்குரிய ஜீவியத்திலே the last but not the least கடைசி ஆனாலும் முக்கியமான ஒரு குறிப்பு verse 18 18ஆம் வசனம் pray for us எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் for we trust we have a good conscience in all things willing to live honestly நாங்கள் நல் மனசாட்சியுள்ள எல்லாவற்றிலும் யோகியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயிக்கிறோம் but I beseech you the rather to do this that I may be restored to you the sooner நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன் I request you, I beseech you. நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Pray more for us. எங்களுக்காக அதிகமாய் வேண்டிக் கொள்ளுங்கள். The word Paul used was. பவுல் பயன்படுத்தின வார்த்தை. Perisosteros. Perisosteros. P R I. P R I. S O. S O. S T E R O S. S T E R O S. Perisosteros. Perisosteros. What does it mean? அதனுடைய பொருள் என்ன? Super abundantly. மிக அளவுக்கு மிஞ்சிய ஒன்று சூப்பர் அபண்டன்ட்லி அளவுக்கு மிஞ்சிய ஒன்று pray for us super abundantly நமக்கு எங்களுக்காக மிதமிஞ்சிய அளவிலே ஜெபியுங்கள் we need your prayers உங்கள் ஜெபங்கள் எங்களுக்கு தேவை that we can be restored to you உங்களிடத்தில் நாங்கள் சீக்கிரமாய் வருவதற்கு that we can do the ministry to you உங்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்யும்படி pray fervently ஊக்கத்துடன் ஜெபியுங்கள் the seventh important spiritual life ஏழாவது மிக முக்கிய ஆவிக்குரிய தத்துவம் super abundantly praying for saints மிகமிஞ்சிய ஒரு பரிசுத்தவான்களுக்காக ஏறெடுக்கும் ஜெபம் it was his request அது அவருடைய வேண்டுதல் I beseech you நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி when we do that அதை நாம் செய்யும் பொழுது he says அவர் சொல்கிறார் now the God of peace that brought again from the dead our Lord Jesus that great shepherd of the sheep through the blood of the everlasting covenant may keep you perfect in every good work to do his will working in you that which is well pleasing in his sight through Jesus Christ நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி உங்களை சகலவித நற்கிரிகளும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. Simpler words. எளிதாக சொல்ல வேண்டும். When you have this sacrifices which cannot be shaken. அசைக்கப்படாத அசைக்க இயலாத அந்த பலிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் God will make you perfect. தேவன் உங்களை பரிபூரணம் உள்ளவராக God will make you perfect in every good work. எல்லா நற்கிரியைகளிலும் உங்களை தேறினவராக்குவார். God will make you perfect in every good work to do his will. அவருடைய சித்தத்தை பரிபூரண சித்தத்தை செய்யும்படிக்கு தேவன் உங்களை சகல நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவராக்குவார். He will work in you that is well pleasing in his sight. அவருக்கு முன்பாக உங்களை அவருக்கு பிரியமான விதத்தில் உங்களை நடத்துவார். He will work in you. அவர் உங்களுக்குள் கிரியை செய்வார். That you would be able to do which is well pleasing to him. அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்து முடிக்கும்படி God of peace. சமாதானத்தின் தேவன் will make you perfect. உங்களை சீர்பொருந்தினவராக்குவார். He will do it through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் அதை நிறைவேற்றுவார். To him be glory forever and ever. Amen. அவருக்கு சதா காலங்களும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. Amen. And Paul says, பவுல் சொல்கிறார், I beseech you brethren, suffer the word of my exhortation. பவுல் சொல்லுகிறார், என் இந்த புத்திமதியான வார்த்தைகள் நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். I to beseech you, நானும் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், brethren, suffer the word of the exhortation. சகோதரனே, இந்த புத்திமதியான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். Briefly I tell you, சுருக்கமாய் சொல்லுகிறேன், everything could be shaken. எல்லாமே அசைக்கப்படலாம். Christianity is not a religion. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. It's not a religious system. அது ஒரு மத முறையும் அல்ல. A religious system of Christianity may be shaken. கிறிஸ்தவ மத முறைமை அசைக்கப்படும். But ஆனால் the real sacrifice, மெய்யான பலி, it is the life. அது ஜீவன். It is the way. அது வழி. It is the truth. அது சத்தியம். That cannot be shaken. அது அசைக்கப்படவே முடியாது. It is the way. அது வழி. Love your brother. சகோதரனை ஸ்நேகியுங்கள். Continue in your brotherly love. சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருங்கள். Entertain strangers. அந்நியரை உபசரியுங்கள். Be loyal to your family. குடும்பத்திற்கு உண்மையாய் இருங்கள். Loyal to your spouse. வாழ்க்கை துணைக்கு உண்மையாய் இருங்கள். And be not covetous. பணாசை இல்லாதவராய் இருங்கள். Try to live with satisfaction, with contentment. மனநிறைவோடு வாழுங்கள். In the spiritual life, ஆவிக்குரிய ஜீவியத்தில், it's not a religious system. அது மத முறை அல்ல. Our altar is Jesus Christ. நம்முடைய பலிபீடம் இயேசு. Let your heart be strengthened by grace. கிருபையினால் இதயம் ஸ்திரப்படட்டும். Whatever the situation may be. சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். Keep praising God. கர்த்தரை துதித்துக்கொண்டே இருங்கள். Keep praising God. கர்த்தரை துதியுங்கள். Never forget to do good to others, even though you incur evil. ஒருவேளை தீமை சகிக்க வேண்டுமானால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை நிறுத்தாதிருங்கள். Never stop it. அதோடு நிறுத்த வேண்டாம். And pray for others. மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். Super abundantly pray for the saints. பரிசுத்தவான்களுக்காக எல்லைக்கு மீறி அத்மிக ஜெபம். This is the way, this is the truth, this is the life. இதுவே வழி சத்தியம் ஜீவனாய் இருக்கிறது. And nothing can shake it. ஒன்றும் உங்களை அசைக்காது. Then God of peace, பின்பு சமாதானத்தின் தேவன், will make you perfect in every good work. எல்லா நற்கிரிகளும் உங்களை சீர்பொருந்தினவராக்குவார். Whatever is willing for him, he will work that out in your life. அவருக்கு பிரியமானதை அவர் உங்களுடைய வாழ்க்கையில நடப்பிப்பார். He will bless you. நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். We'll pray. நாம் ஜெபிப்போம். Dear Father God, நல்ல பிதாவே, we thank you, we praise, we worship you. உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Lord that you have spoken to your people. உம்முடைய ஜனத்தோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Bless them O Lord. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். Lord, help us have a life that cannot be shaken. ஆண்டவரே, அசைக்க இயலாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்திடும். Let our life be a sacrifice that cannot be shaken. எங்களுடைய வாழ்க்கை அசைக்க இயலாத ஒரு பலியாக மாறட்டும். Glorify your matchless name O Lord. உம்முடைய ஈடு இணையற்ற நாமத்தை மகிமைப்படுத்தும். To have a lovable life on the earth and to have a lofty spiritual life O Lord. பூமியிலே ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்திடவும், ஒரு உன்னதமான அற்புதமான ஆவிக்குரிய தாற்பரியங்களை பின்பற்றி வாழவும். Bless your people O Lord. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Not just a system. ஒரு முறைமை அன்று. Let Christ be our life. கிறிஸ்து நம்முடைய ஜீவன். Our truth, our way. நம்முடைய சத்தியம் நம்முடைய வழியாகட்டும். Bless your people O Lord. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen.